தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6244 பணியிடங்களுக்கான குரூப் 4 எக்ஸாம் வருகிற 9/6/2024 அன்று நடைபெற உள்ளது. குரூப் 4க்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லெஃப்ட் சைடில் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள். ஸோ வெப்சைட் இங்கிலீஷில் இருந்ததுன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்டு யூசருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லைனா எப்படி பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் யூசர் லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிவிட்டு கடைசியாக கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதும் கேண்டிடேட் டேஷ்போர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் குரூப் 4 சர்வீஸ் நேராக ஆக்டிவிட்டியில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரியாத பட்சத்தில் எகைன் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் டேஷ்போர்டு பேஜில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் அப்ளிகேஷன் ஐடின் கீழே 10 டிஜிட்டில் நம்பர் இருக்கும். குரூப் 4 சர்வீஸ்க்கு நேராக உள்ள அப்ளிகேஷன் ஐடிக்கான 10 டிஜிட் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஐடியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அல்லது டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் இங்கிலீஷில் டவுன்லோட் ஆகியிருக்கும். உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய பெயர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய தந்தை பெயர் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எந்த ஊரில், எந்த காலேஜ் அல்லது எந்த ஸ்கூலில் போட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கூகுள் மேப் மூலமாக அந்த லொக்கேஷனுக்கு உங்களுடைய அட்ரஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு தமிழில் வேணும்னா வியூ தமிழ்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் தமிழில் ஷோ ஆகும். நீங்கள் தமிழில் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கான தேதி 9/6/2024 காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். கண்டிப்பாக 3 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருந்தே ஆகணும். உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆனதும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் இல்லாத பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் அப்டேட் பண்ணி தந்துடுவாங்க. கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.